ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சன்மார்க்க சட்டதிட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்று வரக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதுடைய சிறப்பு சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். பொதுவாக மார்க்கத்தை விளங்கிக் கொள்வது அமல்களில் மிகச்சிறந்த அமல் என்றும், அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவிடத்தில் நலவு நாடப்பட்டவர் என்பதற்குரிய ஒரு அடையாளமான ஒரு செயலாகவும் இது இருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக நாங்கள் பார்த்தோம். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதரை அனுப்புகின்ற நேரத்தில் பிரயோசனமிக்க கல்வியை கொண்டும் அதே நேரத்தில் சாலிகான அமலை கொண்டும் அனுப்பியதாக நாங்கள் பார்த்தோம். சூரா ஃபத்ஹில் இடம்பெறக்கூடிய 28வது வசனத்தை அதற்கு ஆதாரமாக குறிப்பிட்டோம். அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவினால் அதிகரித்து கொள்ளுமாறு ஏவப்பட்ட ஒன்றாக இந்த மார்க்க அறிவு இருக்கிறது என்றும், அல்லாஹ் தன்னுடைய நபியை பார்த்து இல்மை அதிகரித்து தருமாறு கேட்குமாறு சொன்ன குர்ஆன் வசனத்தையும் நாங்கள் பார்த்தோம். அந்த குர்ஆன் வசனத்துக்கு இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் வழங்கிய விளக்கத்தையும் குறிப்பிட்டோம். அதே நேரத்தில் இல்மை மார்க்க அறிவை தேடக்கூடிய இடங்கள் உண்மையிலே சிறப்புக்குரிய இடங்கள் என்பதையும், அதே நேரத்தில் அந்த இல்மை தேடக்கூடியவர்களை பொறுத்தளவில் அவர்கள் இஸ்லாத்தில் சிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த தீனுடைய இல்மோடு தொடர்புடைய மக்களாக கட்டாய நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நல்ல முறையில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். உண்மையிலே ஒரு மனிதனை பொறுத்தளவில் அவன் எந்த ஒரு அமலை செய்வதற்கு முன்னதாக அந்த அமல் தொடர்பான அறிவை பெற்றவனாக இருக்க வேண்டும். இது உண்மையிலே ஒரு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அமலை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த அமல் தொடர்பான ஒரு அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அறிவு இல்லாமல் ஒரு நாளும் நாங்கள் அமல்களை செய்வதற்கு போகக்கூடாது, முன்வரக்கூடாது. மாற்றமாக எந்த அமலாக இருந்தாலும் அது சரியான அமைப்பில் நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும், அதே நேரத்தில் ஒரு அமல் மார்க்கத்திலே இருக்கிறதா இல்லையா, இது மாதிரியானவைகளை கட்டாயம் தேடி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமை இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த அமல் மூலமாக அடைந்து கொள்ளக்கூடிய பெருபேரை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி. பொதுவாக நாங்கள் எந்த அமலை செய்வதாக இருந்தாலும் அந்த அமல் மூலமாக ஒரு பெருபேரை எதிர்பார்க்கிறோம். இப்போ நல்ல பெருபேரங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக அந்த அமல் எந்த அமைப்பில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றத கட்டாயம் நாங்கள் படித்து கொள்வது, தெரிந்து கொள்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த அமல்கள், உலகத்திலே நாங்கள் செய்கின்ற அமல்கள் சாதாரணமானவை கிடையாது. மாற்றமாக நரகை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடியவைகளாகவும் அதே நேரத்தில் சுவனத்தில் நுழைவிக்கக்கூடியவைகளாகவும் நாங்கள் செய்கின்ற அமல்கள் காணப்படுகின்றன. அப்போ இப்படி முக்கியமான பணிகளை ஆகிராவிலே செய்யக்கூடிய நிலையில் இருக்கிற இந்த அமல்களை ஒரு நாளும் நாங்கள் பொடுபோக்குத்தனமாக அறியாமையின் கொண்டு ஒரு நாளும் அவைகளை நிலைநாட்ட முடியாது. மாற்றமாக இல்மோட மார்க்க அறிவோடு தான் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையை நல்ல முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்க அறிவை பொறுத்தளவில் அதற்கு பிறகு வரக்கூடிய அமலுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது. இரண்டும் வெவ்வேறு கிடையாது. அறிவுக்கும் அமலுக்கும் இடையில் எப்பொழுதும் தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவை மாத்திரம் சுருக்கி கொண்டு எங்களுக்கு உலகத்தில் வாழவும் முடியாது, அமலை மாத்திரம் சுருக்கி கொண்டு உலகத்தில் வாழவும் முடியாது. மாற்றமாக அறிவும் அமலும் இரண்டும் இணைந்ததாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையை காணப்பட வேண்டும். பொதுவாக உலகத்தில் வாழ்ந்த மக்களை பார்க்குற நேரத்தில் இந்த மார்க்க அறிவு விஷயத்திலையும் அந்த மார்க்க அறிவை அமுல்படுத்துகின்ற விடயத்திலேயே மூன்று வகையினர்களாக மக்களை பிரிக்கலாம். அதில் முதலாவது சாராரை பொறுத்த மட்டும் அவர்களிடத்திலே பிரயோசனமிக்க இந்த மார்க்க அறிவும் காணப்படும், சாலிகான அமலும் காணப்படும். இவங்க முதலாவது சாரார். இவங்களை பொறுத்த மட்டும் இவர்கள் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அருள் புரிந்த பாதையில் வாழக்கூடிய மக்கள் தான் இவர்கள். இவர்கள்ட்ட பிரயோசனமிக்க மார்க்க அறிவும் இருக்கும், அதே நேரத்தில் சாலிகான அமல்களும் இருக்கும்.
இப்படியான மக்களை பொறுத்த மட்டில் நான் சொன்னது மாதிரி அல்லாஹு தாலா யார் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தானோ அந்த அருள் புரிந்தவர்களுடைய வழியில் வாழக்கூடிய மக்கள் தான் அவர்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம்னா நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சுவாலஹீன்கள் இவர்கள்லாம் அல்லாஹு தாலா நல்லருள் புரிந்த வழியில் வாழ்ந்த மக்கள். இந்த வழியிலே வாழக்கூடிய மக்களாகத்தான் இந்த சாரார் கருதப்படுவார்கள். அதாவது மார்க்க அறிவையும் பெற்று அதன்படி சாலிகான் அமலை செய்யக்கூடிய மக்கள். அப்போ இவங்க சிறப்புக்குரிய மக்கள். ரெண்டாவது சாராரை பொறுத்த மட்டில் அவர்கள் மார்க்க அறிவை கற்றிருப்பார்கள், மார்க்கத்தை திறம்பட கற்று தெரிந்திருப்பார்கள். ஆனால் அதன்படி அமல் செய்ய மாட்டார்கள். கற்ற அமலை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றாத மக்கள் இவங்க இரண்டாவது சாரார். இவர்களை பொறுத்த மட்டில் இவர்கள் அல்லாஹு தாலாவுடைய கோபத்துக்குரியவர்கள். இவங்க யாருடைய யாரை சார்ந்தவர்கள்னா யூதர்களை சார்ந்தவர்கள். யூதர்களை பொறுத்த மட்டில் அவர்களிடத்தில் மார்க்க அறிவு காணப்பட்டது, ஆனால் அந்த அறிவை கொண்டு அவர்கள் அமல் செய்யவில்லை. எனவே இவர்கள் அல்லாஹு தாலாவுடைய கோபத்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே இவர்களெல்லாம் மார்க்கத்தை திறம்பட கற்று மார்க்க அறிவை எடுத்துக்கொண்டு அதன்படி வாழாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் யூதர்களை சார்ந்தவர்கள் என்றது நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹுடைய கோபத்துக்குரியவர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்த மட்டில் அமல் செய்கிறார்கள், ஆனால் எல்ம் இல்லாமல் மார்க்க அறிவு இல்லாமல் அமல் செய்கிறார்கள். அவருடைய வாழ்நாளில் அமல்கள் நிறைய செய்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய அமல்களுக்கும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வழிகாட்டல்களுக்கும் இடையில தொடர்பு இருக்கிறதா இல்லை. மார்க்க அறிவு எதுவுமே இல்லாமல் அவங்க நினைத்த மாதிரி அமல்களை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இவங்க மூன்றாவது சாரார். இவங்களை பொறுத்த மட்டில் இவர்களை மார்க்கம் வழிகேடர்கள் என்று காட்டி தந்திருக்கிறது. இவங்க யாரை சார்ந்தவர்கள் என்றால் கிறிஸ்தவர்களை சார்ந்தவர்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் அவர்களிடத்துல அமல் இருக்கும், ஆனால் எல்ம் இருக்க மாட்டாது. எல்ம் இல்லாமல் அமல் செய்யப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு வழி ஒரு கட்டுக்கோப்புல ஒரு ஒழுங்கமைப்புல செய்த அமலாக அது கருதப்பட மாட்டாது. இப்ப நசாராக்களை கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டில் அவர்களிடத்துல இல்ம் காணப்படவில்லை, மார்க்க அறிவு காணப்படவில்லை, ஆனால் அமல் நிறைய காணப்பட்டது. அந்த அமல்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டலும் அவனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டதாக இருக்கல்ல. அப்போ அதனால் இவர்களை வழிகேடர்கள் என்று இஸ்லாம் இனம் காட்டுவதை பார்க்கலாம். சுருக்கமாக இந்த மூன்று சாராரை நீங்கள் பார்க்கணுமெண்டா எங்கள் எல்லாருக்கும் அறிமுகமான அத்தியாயமான சூரா ஃபாத்திஹாவில் நாங்கள் இந்த மூணு சாராரையும் பார்க்கலாம். அல்லாஹு தாலா சொல்கிறான், எஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியிலே வழி நடாத்துவாயாக. அது எப்படியான வழி என்று சொன்னால், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அந்த அருள் புரிந்த மக்களுடைய பாதையில் எங்களையும் வழி நடாத்துவாயாக. யார் அந்த அருள் புரிந்தவர்கள்? நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிகான நல்லடியார்கள். இவர்களுடைய வழியில் எங்களை வழி நடாத்துவாயாக. இவர்கள் தான் முதலாவது சாரார் நான் சொன்னேன். அதாவது பிரயோசனமிக்க மார்க்க அறிவை பெற்று சாலிகான அமலே செய்யக்கூடிய மக்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்ல, கைரில் மக்தூபி அலைஹிம், எவர்களெல்லாம் கோபத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களோட பாதை இல்லாமல் அந்த பாதையால எங்களை விட்டு பாதுகாத்துரு. அது யாரென்றால் இரண்டாவது சாரார் யூதர்கள், பிரயோசனமான அறிவை கற்றுக்கொண்டவர்கள், ஆனால் அதன்படி அமல் செய்யாதவர்கள். மூன்றாவது அல்லாஹு தஆலா சொல்கிறார், வலத்தாலீன், வழிகேடர்கள். இவன் மூணாவது நான் சொன்ன சாரார், இவங்கள்ட்ட அமல் இருக்கும், நிறைய அமல் செய்வார்கள், ஆனால் ஒன்றுமே மார்க்க அடிப்படையில் இருக்காது. எல்மை வைத்து கொண்டு மார்க்க அறிவை வைத்து கொண்டு செஞ்ச அமல்களாக இருக்காது. இங்கே வழிகேடர்கள், இவங்கட பாதையை விட்டும் எல்லா பாதுகாரன்ற அந்த சூரா ஃபாத்திஹாவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தாரன். அப்போ உண்மையிலேயே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த ஆயத்துகளை வைத்துத்தான் இப்படி மனிதர்களை மூன்று வகையாக தரம் பிரிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆயத்து தொடர்பாக முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த ஆயத்திலே மக்தூபி அலைஹிம், அதாவது கோபத்துக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், அதாவது தங்களிடத்திலே மார்க்க அறிவு இருந்தும் கூட அதை கொண்டு அமல் செய்யாத உலமாக்கள் என்று சொல்றாங்க. இவர்கள்ட்ட எல்லாம் மார்க்க அறிவு இருக்கிறதோ, மார்க்க அறிவை இருந்தும் கொண்டு அந்த அறிவை கொண்டு அமல் செய்யாமல் இருக்கின்ற அந்த உலமாக்கள் தான்
இந்த இடத்துல கோபத்துக்குரியவர்கள் என்று சொல்றாங்க. இது யூதர்களுடைய பண்புன்னு சொல்லி முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லா சொல்றாங்க. அதே மாதிரி வலதாலீன்ல சொல்லப்பட்ட தாலுன், வழிகேடர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் யார் என்றால், இவர்களெல்லாம் மார்க்க அடிப்படை ஒன்று இல்லாமல், மார்க்கத்தில் குர்ஆன் சுன்னால எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் இவர்களெல்லாம் வெறும் இபாதத்துகளை மட்டும் செஞ்சுட்டு போகிறாங்களோ, நிறைய செய்கிறாங்க இபாதத், காலையில் மாலையில் இரவில் நிறைய இபாதத் என்று செஞ்சுட்டு போகிறாங்க, ஆனால் எதுக்குமே மார்க்கத்தில் அடிப்படை இல்லை. எங்கேயுமே குர்ஆன்லேயோ சுன்னாவில் எதுலேயும் சொல்லப்பட்டிருக்க மாட்டாது. இவங்களைத்தான் வழிகேடர்கள், இது கிறிஸ்தவர்களுடைய பண்பை சார்ந்தவர்கள்னு சொல்லி முகமது பின் அப்துல் வஹாப் இப்ராஹிமுல்லா சொல்கிறாங்க. உண்மையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர், நாங்கள் முஸ்லீம்கள், முஸ்லீம்களாக இருப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். எங்களோட பாதை நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய பாதையாக எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். அது இல்லாமல் யூதர்களுடைய பாதையாகவோ அல்லது கிறிஸ்தவர்களுடைய பாதையாகவோ ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் யூத நசாராக்களுடைய இந்த அமைப்பை நான் பார்க்கலாம். ஒரு சாரா எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, அதாவது பல வருஷங்கள் இந்த தீனை படிப்பதற்காக சிறு வயதிலிருந்து தியாகம் செய்திருப்பார்கள். பட்ட படிப்புன்ற அளவுக்கு உயர் கல்வியில் போய் அந்த உயர் படிப்புகளை எல்லாம் அவங்க படித்திருப்பாங்க. மார்க்க துறையில் எல்லா சட்டங்களும் தெரியும், எதை எதை எப்படி செய்ய வேண்டும் என்றதை எல்மா அவங்கள்ட்ட இருக்கும், ஆனால் அமல் இருக்காது. அந்த இல்ம வெறுமனே இல்மாக, சர்டிஃபிகேட்டாக, சமூக அந்தஸ்தாக வச்சிருப்பாங்க, அல்லது தொழிலுக்குரிய குவாலிஃபிகேஷனாக வச்சிருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே இருக்க மாட்டாது. இது யூதர், இவங்கெல்லாம் யூதர்களை சார்ந்தவர்கள், யூதர்களுடைய பண்பை உடையவர்கள் என்றதை தான் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லாஹ் வழங்கப்படுத்துகிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சிலரை பொறுத்தவரை நிறைய அமல் செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் அமல் தான், பள்ளி வாசலுக்குள்ளே போனால் நிறைய அமல் செய்கிறாங்க. சில மாதங்களை அடைஞ்சா அந்த மாதங்களில் நிறைய அமல் செய்கிறாங்க. சில நாட்கள் விசேஷமான நாட்களில் நிறைய அமல் செய்கிறாங்க. அதே மாதிரி மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விசேஷமான தினங்கள் அல்லது விசேஷமான நிகழ்வுகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதெல்லாம் நிறைய இதையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எதுக்கு அதுக்குள்ள ஏதாவது ஒன்றுக்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்குதா இல்லை சுன்னால் ஆதாரம் இருக்கிறதா என்று பார்த்தா எங்கேயுமே ஆதாரம் இல்லை. சிலர்களுக்கு பலவீனமான அதிசயத்தை வச்சுட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க, சிலருக்கு எதுவுமே இல்லாமல் பிதத்தண்ட அடிப்படையில் செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படித்தான், அவங்கள்ட்ட நிறைய அமல் இருக்கும், ஆனால் ஒரு இல்மும் இருக்க மாட்டாது. அப்போ இப்படியான சாரார்கள்லத்தான் முகமது பின் அப்துல் வஹாப் இப்ராஹிமுல்லாஹ் இந்த ஆயத்தை வைத்து சுட்டி காட்டுகிறாங்க. அப்போ அதனால் நாங்கள் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் எங்கள்கிட்ட மார்க் அறிவு இருக்க வேண்டும். அந்த மார்க் அறிவை அடிப்படையாக கொண்ட விதத்தில் அமல் இருக்க வேண்டும் என்றதை நல்ல முறையில் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிரயோசனமிக்க மார்க் அறிவை நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் எங்களுக்கு இரண்டு மூலாதாரங்கள் காணப்படுகின்றன. முதலாவது என்னென்றா குர்ஆன், அடுத்தது சுன்னா. இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் கொண்டுதான் பிரயோசனமான அறிவை எங்களுக்கு அடைந்து கொள்ளலாம். இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்குவதை கொண்டு ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக இந்த பிரயோசனமான அறிவை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்படி குர்ஆனையும் சுன்னாவை விளங்குவதற்கு, ஆராய்ச்சி செய்வதற்கு சில நூல்கள் இருக்கின்றன, சில நபர்கள் உதவியாளர்களாக இருக்கிறாங்க, அவங்கள எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு எப்பொழுதும் உபதேசம் செய்யக்கூடிய ஆசிரியர்கள், உலமாக்கள், அவங்களோட உதவியை கொண்டு குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கிக் கொள்ளலாம். அது மாதிரி தஃப்சீர் சம்பந்தப்பட்ட நூல்கள் காணப்படுகின்றன, அவைகளை கொண்டு குர்ஆனுடைய விளக்கத்தைங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி ஹதீஸ் சம்பந்தப்பட்ட ஷரஹு நூல்கள், விரிவுரை நூல்கள் காணப்படுகின்றன, அந்த நூல்களை பயன்படுத்தி ஹதீஸ்களோட விளக்கத்தை பார்த்து கொள்ளலாம். அது இல்லாமல் ஃபிக்குடைய சட்டங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஃபிக்கு நூல்கள் இருக்கின்றன, அவைகளை கொண்டு சட்டத்திட்டங்கள், அவைகளுடைய அடிப்படை ஆதாரங்கள், விளக்கங்களை பார்த்து கொள்ளலாம். அது இல்லாமல் குர்ஆனும் சுன்னாம் அரபு மொழியில் அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையில் அரபு மொழியோடு சம்பந்தப்பட்ட நூல்கள் காணப்படுகின்றன, அரபு இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்ட நூல்கள் காணப்படுகின்றன. இவைகளெல்லாம் குர்ஆனையும் சுன்னா விளங்குறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கின்ற நூல்கள். அப்போ எங்களுக்கு நம்பிக்கையான, எங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய உலமாக்கள், ஆசிரியர்களை உதவியாக கொண்டும், ஆமாம் நான் சொன்ன இது மாதிரியான புத்தகங்களை உதவியாக கொண்டும் எங்களுக்கு குர்ஆன் சுன்னாலிருந்து பிரயோசனமான அறிவை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்றதை நாங்கள் நல்ல முறையில் வழங்கி கொள்ள வேண்டும். எனவே எங்களோட அமல் சஹீஹான அமலாக இருக்கணும்னு சொன்னால்,
அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த அமலாக இருக்கணுமெண்டா, எங்களோட கடமை என்னண்டா, எங்களோட தீனில் எதை எதை எப்படி நேர்த்தியாக செய்யணும் என்றத நாங்கள் படிக்கணும், தெரிஞ்சு கொள்ளணும். எங்களோட தொழுகையை நாங்கள் இப்படி தொழணும், எங்களோட நோன்பை நாங்கள் எப்படி நோட்கணும், எங்களோட ஹஜ்ஜை எப்படி சரியாக செய்யணும், இப்படி எங்களோட ஜகாத் எப்படி கொடுக்கணும், எங்களோட கொடுக்கல் வாங்கல்கள், அதே மாதிரி திருமண விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்களை எப்படி செய்யணும் என்றத நாங்கள் கற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் முன் வர வேண்டும். இது எங்களோட கடமை என்றத நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் தெரிஞ்சு கொண்டால்தான் அல்லாஹு தாலா எதை எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறானோ அந்த ஹலாலை எங்களால் அடைந்து கொள்ளலாம். எதை அல்லாஹு தாலா ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை தவிர்ந்து கொண்டு எங்களோட சம்பாத்தியம் எங்களை ஹலாலானதாகவும், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடே ஹலாலானதாகவும், எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய படக்கூடிய விதத்தில் எங்களோட ரத்தத்தை தூய்மையானதாகவும் எங்களுக்கு ஆக்கிக்கொள்ளலாம். அப்போ இப்படி நிறைய நலவுகள் இருக்கிறது. மார்க்கத்தை படித்து அதன்படி அமல் செய்கிறதுன்றத நல்ல முறையில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தீனுடைய இல்மை படிக்கிறதுக்குரிய முயற்சியில் கட்டாயம் நாங்கள் எல்லாரும் ஈடுபட வேண்டும். இன்றைக்கு அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆல எல்லா வழியிலையும் தீனுடைய இல்மை படி கொள்வதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். எங்களுடைய மொழிகளில் கூட தீனை படித்துக் கொள்வதற்கு நம்பகமான உலமாக்களை தந்திருக்கின்றான். அதே நேரத்தில் தலை சிறந்த நூட்கள் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆல ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். சுன்னாவிலே இவைகள், அதாவது ஹதீஸ்களிலே இவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ்கள், இவைகள் நிராகரிக்கத்தக்க ஹதீஸ்கள் என்பது தரம் பிரிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தலை சிறந்த நூட்கள் உலமாக்களால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அகீதாவுடைய தௌஹீதுடைய நூட்கள் இன்றைக்கு இனங்காட்டப்பட்டிருக்குது. இப்படி எல்லாம் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆல இலகுவாக்கி தந்திருக்கிறான் இந்த தீனுல் இஸ்லாத்தை படித்துக் கொள்வதற்கு. அதனால் இதை இந்த விஷயத்தில் நான் கட்டாயம் இறங்கணும். இரண்டு விஷயங்கள் கட்டாயம் எங்கள்கிட்ட காணப்படணும். முதலாவது உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும், நான் தீனை படிக்க வேண்டும், நான் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் முதலாவது இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நல்ல நீயத்தை எங்கள்கிட்ட அமைத்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் செய்வோம்னு சொன்னால் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆல மார்க்கத்தை படிக்கிறதுக்குரிய வழிகளை லேசாக்கி தருவான். உங்களோட உள்ளத்தில் மார்க்கத்தை படிக்கணும் என்ற ஒரு ஆசை இருக்கும் என்றால், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்னு சொன்னால், அதுக்குரிய முயற்சி உங்கள்கிட்ட இருக்குமென்னா எல்லா வழிகளை காட்டி தருவேன். முயற்சி செய்கிறவங்களோட கடமை, ஆசைப்பட்டு அதுக்குரிய முயற்சிகளில் ஈடுபடுறவங்களோட கடமை, வழி அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலா இலகுபடுத்தி தருவேன். அல்லாஹ் கையில் இருக்குது. அப்போ அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் சொன்ன இந்த உபதேசங்களை நல்ல முறையில் கருத்தில் கொண்டு இந்த தீனுடைய இல்மை படித்து எங்களோட அமல்களை நல்ல முறையில் அமைத்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.